வேண்டும் என்கின்ற பெரிய பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். மேடையில் ஒரு 25-30 நிமிடம் குழந்தைகள் பரிசு பெற்றார்கள். அப்படியே குரூப் குரூப்பா வந்து பரிசு பெற்றார்கள். தங்க காசுகள் பெற்றார்கள். நிறைய கோப்பைகள், மெடல்ஸ், பதக்கங்கள், சான்றிதழ்கள் இதையெல்லாம் பெற்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு போனார்கள். நான் அவர்களையும் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களையும் மனதிலே நிறுத்தி கொண்டேன். இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகின்றன. இந்த கலை நிகழ்ச்சிகள்ல ஒரு 500 பிள்ளைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று தன் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பரிசு பெற்ற பிள்ளைகள்லயே அந்த பிள்ளைகளும் இருப்பார்கள், கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எல்லாம் சேர்த்தா ஒரு 800 பிள்ளைகள் பரிசு பெற்றவர்களும் திறமைசாலிகளும் இந்த மேடைக்கு வருவார்கள். இந்த பள்ளி வளாகத்தில் மொத்தம் 2562 பிள்ளைகள் படிப்பதாக தாளாளர் சொன்னார், நிறுவனர் சொன்னார். 800 பிள்ளைகளை நாம பார்க்க போறோம், பார்த்து இருக்கிறோம். நான் சொல்றேன், நான் இங்க பேச வந்திருக்கிறது இந்த பரிசு பெற்ற குழந்தைகளுக்காகவோ அவர்கள் பெற்றோர்களுக்காகவோ இல்லை. திறமையாக இங்க டான்ஸ் ஆட போறாங்கல்ல, பாட்டு பாட போறாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்காகவும் அந்த பெற்றோர்களுக்காகவும் இல்லை. இந்த ரெண்டுத்திலையும் கலந்துக்காம புளிமூட்ட மாதிரி சிலது இருக்கும் தெரியுமா நம்ம வீட்டுல, அந்த குழந்தைகளுக்காகவும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், என் புள்ள நல்லா படிச்சு மார்க்கும் வாங்க மாட்டேங்குது, எங்கேயும் போய் ஆடி பாடி பிரைஸும் கொண்டு வர மாட்டேங்குது என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்காக நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கை தட்டி காட்டி கொடுக்கலாம். நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளில் மொத்தம் 3 வகை, மொத்தம் 3 வகைங்க. ஒண்ணு புத்திசாலி, பிரைஸ் வாங்கும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கும் புத்திசாலி. செகண்ட் கேட்டகரி ஒண்ணு இருக்கு திறமசாலி, என்ன மாதிரி நல்லா பேசும், ஆடும், பாடும், இதெல்லாம் செய்யும், இது திறமசாலி. மூணாவது இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்திலயும் கலந்துக்காதது. அந்த கேட்டகரிக்கு என்ன தெரியுமா பேரு? அதுதான் இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக அவர்கள் வரப்போகிறார்கள். அதனால் அந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு காமராஜ் சார் என்ன படிச்சாருன்னு நான் கேட்க மாட்டேன். அவர் என்ன படிப்பு படிச்சாருன்னு கேட்க மாட்டேன். நல்லா பேசுறார், அரசியலில் பல துரோகங்களை சந்தித்திருப்பதாக இப்பொழுதுதான் வாக்கு மூலம் தந்தார். நிறைய அடிபட்டிருக்கிறவர், ஒரு கல்வியாளராக இருக்கிறார். நான் ஒரே விஷயத்தை அவரை வச்சுட்டு சொல்றேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார்ல சேதுராமன் சார், அப்புறமா விக்டோரியா மேடம்ல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கேன், நாங்கெல்லாம் டீச்சர்ஸ். அவங்க பக்கத்துல உட்காந்துருக்க பிரின்சிபல், அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிற பிரின்சிபல், இவங்க எல்லாருமே, நாங்க எல்லாருமே ஆசிரியர். என்ன தெரியுமா, எங்க 4 பேருக்கும், இவரை விட்டுருங்க, எங்க 5 பேருக்கும் காமராஜர் சாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், நாங்க எல்லாம் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சிருக்கோம்ப்பா, நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல சம்பாதிப்பா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சுட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா காமராஜர் போல் நீங்கள் நன்றாக படியுங்கள், நிறைய சம்பளத்தை கொடுக்கலாம். அவர் சம்பளம் கொடுக்கக்கூடியவர்கள், நாங்கள் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். உங்கள் குழந்தைகள் யாராக வர வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்யும். சாதாரணமாக வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும். அந்த வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் வெற்றி கனிகளை தருகிறது. ரொம்ப நுட்பமா பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரியான ஆண்டு கூட்டங்கள்ல பேசும் போது எங்களை மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்க்கு பெரிய ஒரு சவால் என்னன்னா, யாருக்கு பேசுறது? பிள்ளைகளுக்கு பேசினா பெற்றோர்களுக்காக, பெற்றோர்களை பத்தி பேசினா பிள்ளைகளுக்காக, உங்க 2 பேரை பத்தி பேசினா டீச்சர்ஸ்க்காக, உங்க 3 பேர் பத்தி பேசினா நிர்வாகத்துக்காக.
வெறும் நாலு பேர் பத்தி மட்டுமே பேசிட்டோம்னா வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்காக யாருக்காக நம்ம பேசுறதுங்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிந்த இன்றைய என் பேச்சு இரண்டு பேருக்கானதுதான். ஒன்று, இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கானதும், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளே, உங்களுக்கானதுமாகத்தான் என்னுடைய பேச்சை நான் வடிவமைத்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டால் இந்த மூன்று பேரும் மகிழ்ச்சி அடைவார்கள். வந்திருக்கிற நோக்கம் அதுதான். 25 ஆண்டு காலம் ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்லை. நான் உலகமெங்கும் சுற்றி பறந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். தமிழகம் முழுவதும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று மாலை நம்முடைய அரியலூரில் பொறியியல் கல்லூரியில் அங்கத்திய கலெக்டரேட் கலெக்டர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் போய் 800 மாணவர்களுக்காக போதை ஒழிப்பிற்கான பேச்சை பேசிவிட்டு தான் வந்தேன். நான் உலகமெல்லாம் களமாடி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு உண்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மன்னார்குடி என்கின்ற இந்த பகுதி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் போலோ அல்லது அதையும் கொஞ்சம் தாண்டி இருக்கக்கூடிய நாமக்கல் போன்றோ ஜெயித்த ஒரு பகுதி அல்ல. கம்பேரிட்டிவ்லி நீங்க பார்த்தீங்கன்னா மன்னார்குடி என்பது இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலம்தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், என் வாக்கிலே அறம் இருக்கிறது, இன்னும் 10 ஆண்டுகளுள் இந்த தமிழகத்தில் முதன்மையான ஒரு நிலையில் மன்னார்குடி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இத்தகைய கல்வி கூடங்களும் கல்வியாளர்களும் காரணமாக இருக்க போகிறார்கள். இவர்களுடைய விஷன் சாதாரணமான விஷயம்ல. நான் இப்படி சொல்றேனே, எனக்கு காமராஜர் அண்ணனே இதோ ஒரு 2-3 மணி நேரமாகத்தான் தெரியும். ஆனால் அவருடைய அரசியலை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன். அரசியலில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பொது அறிவு எனக்கு இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்றைக்குத்தான் நான் சந்தித்தேன். சொன்னால் அவருக்கு 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு மனமாகி இருக்கிறது. மொத்தம் அவருடைய குடும்பத்தில் 4 பேர், 4 பேரும் மருத்துவர்கள். எனக்கு கேட்டா, இந்த கல்வி கட்டடத்துல இந்த அளவுக்கு செலவு பண்ணி அவர் சம்பாதிக்கிறத விட மருத்துவமனை கட்டினா நிறைய சம்பாதிக்கிறது. ஆனால் ஒருபோதும் நான் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான நோக்கம் கல்வி அளிப்பதுதான். நான் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியின் மக்களுக்கான கல்வி நிலையில் அவர்களை உயர்த்துவதுதான் என்பதற்காக இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாம் யாராக இருக்கிறோமோ அந்த யாராக இருக்கிறோம் அப்படிங்கிற சிக்னேச்சரை போடாம இந்த உலகத்திலிருந்து போகக்கூடாது. இந்த மாணவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சார். நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொரோனாவில் கெட்டு குட்டிச்சோராக இருக்கீங்க, அப்புறமா பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கவனிக்கிறது இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார், என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயத்தை சொல்லுகிறேன். யாரும் கெட்டு குட்டிச்சவராகவில்லை, சூழல் நம்மை பின்னுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறது. குட்டிச்சவராகணுமா வேண்டாமா என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை காலம் நம் கையில் இன்னும் தந்திருக்கிறது. அதை கவனமாக வைத்துக் கொண்டால் இந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாம் முன்னேறி போய்விடலாம் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. அடிப்படையில் வாழ்க்கை வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துறது? முன்னால இருக்கக்கூடியவர்கள் சிலர் பத்திரிகையாளர்கள், சில பேர் பொதுமக்கள். இங்க பொதுமக்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரே விஷயத்தை கேட்கறேன். இன்னும் 1.5 மணி நேரத்துல என் பேச்சு யூடியூப்ல வந்துடும். இது இல்லாமலேயே சும்மா போய் யூடியூப்ல தட்டினாலே நான் பேசுறதெல்லாம் வரும். இப்ப நேர்ல வந்திருக்கல, அனுபவிக்கலாம்ல, அதையும் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு Thank you.